ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரெடிட் அஃபிஷியர்ஸ் சார் இந்த வீடியோவில் நம்ம ஆம்ஸ்டருக்கு அக்வாரியம் செட்டப் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆம்ஸ்டரோட அந்த பிளேஸ் நம்ம கொடுக்குறோம்ல ஸோ கேஜி இருக்குது எக்வாரியமுக்கு நம்ம எக்வரியம் செட்டப் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம் நம்ம ஆம்ஸ்டருக்கு வந்து கேஜி இல்லைனா எக்வரியம் வந்து செட்டப் பண்ணி அதுக்கு தனியாக பிளேஸ் தருவோம் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா எக்வாரியம் தான் ஏன்னா கேஜி இல்லைனா பார்த்திங்கன்னா அது ஓடும் போது அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கே எக்வரியம்னா அவ்வளோ வாய்ப்பு இல்லை இது பா மொதல் வந்து நம்ம எக்வரியம் செட்டப்பில் வந்து பெட்டிங் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பெட்டிங் பார்த்திங்கன்னா அது நெல் உம்மையாக கூட இருக்கலாம் நெல் உம்மையாக இருக்கலாம் இல்லைனா ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ரெடிமேட்டாக விற்கிறாங்க ஸோ இந்த ரெடிமேட்டாக விற்கிறதே நீங்கள் போடலாம் ஏன்னா நெல் உமையிலாம் கிடைக்கிறது தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ஸ்டார்லேயே கிடைக்கும் ஸோ பெட்ஸ்டே ஈஸியாக வாங்கிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம் இதிலே நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வாங்கிக்கலாம் இது எதுக்கு நம்ம கீழே போகிறோன்னா அக்வரியமுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் போடுவோம்னா அதே மாதிரி தான் பட் ச அக்வரியமுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஏன்னா எக்வரியமுக்கு வந்து நம்ம அழகுக்கு போடுவோம் பெனிஃபிஷியல் பேக்டீரியா உருவாக்குறதுக்கு போடுவோம் பட் இது என்னன்னா அந்த ஆம்ஸ்டர் வந்து வெட்டா வெட்டா இருக்கக்கூடாது ட்ராயாக தான் இருக்கணும் அதுக்கு வந்து வெட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வெட்டைல் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் வரும் ஸோ அது வந்து வந்து ட்ராயாக தான் இருக்கணும் அதனால இது என்ன பண்ணும் அது வந்து போ அது போடுற யூரின் பூப்லாம் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அந்த யூரின்ல வந்து ரொம்ப வெட்டாக இருக்கனால அது இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் ஏதாச்சும் வாட்டர் என்னசும் ட்ராப் ஆனாலும் அது வந் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அதனால ஆம்ஸ்டருக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம அக்ரயம் செட்டப் தான் பார்க்க போகிறோம் ஆம்ஸ்டரோட ஸோ ஆம்ஸ்டரோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வீடியோ வந்து தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை அப்லோட் பண்ணனா இந்த வீடியோ கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த வீடியோ லிங்க் போகிறேன் ஸோ அது அதுக்கும் அதோ பா பாருங்கள் அந்த வீடியோவும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்ஸ்டருக்கு வந்து இந்த தூள் போடுறோம் பார்த்தீங்களா இந்த தூள் வந்து கொஞ்சம் டிப்தாக போடுங்கள் ஸோ கொஞ்சம் ஆழமாக போடுங்க ஏன்னா வந்து ஹேம்ஸ்டருக்கு வந்து டிக் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஸோ அது டிக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அது இப்போ டிக் பண்ண ரொம்ப பிடிக்கும் அது வந்து வாய்டில் அந்த மாதிரி தான் அண்ட் அதனால் நீங்கள் டிப்தாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆழமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது டிப்தா அது வந்து டிக் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கலாம் மூணு இன்ச்சு இருக்கலாம் ஒரு அஞ்சு இன்ச்சு இருந்தால் நல்லாயிருக்கும் பட்டு நான் வளர்க்குற டு ஆஃப் நான் ஒரு டூ டு த்ரீ இன்ச்சுக்கிட்ட நான் போடுறேன் ஏன்னா இதே சரி ஆம்ஸ்டர்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சு அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது டூ ஆஃப்னால பிரச்சனை இல்லை அது வந்து ரொம்ப ஆழமாக இருக்க அவசியம் இல்லை கொஞ்சம் ஆழமாக இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்ஸ்டருக்கு வந்து கேஜ் கொடுக்குறோம் சரி அக்ரோம் கொடுத்தாலும் சரி தென் தூள் வந்து மஸ்து சில பேர் வந்து அந்த பேப்பரை போட்டு இது பண்ணுவாங்க அந்த பேப்பர்லாம் போடவே கூடாது முத இந்த தூள் தான் ஹேம்ஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி தான் இது நான் நல்லா அப்சர்வ் பண்ணோம் அந்த என்ன சோ வெட்டாக இருந்துச்சுன்னா அந்த யூரியன் நல்லா அப்சர்வ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீப்பஸ் பரிசு கிடைக்குது ஸோ பெட் ஸ்டோர்லையும் ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடிங் ஸ்பேஸ்க்காக இது வந்து என்னோடய பழைய கேஜிலேருந்து நான் எடுத்தேன் இந்த திங்கை ஸோ இது வந்து அப்படி பார்க்கறதுக்கு ஆம்ஸ்டரோடைய எட்டு வச்ச மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பேஸாகவும் இருக்கும் இது வந்து நான் இந்த ப பழைய கேஜ் இப்போ வச்சிருக்கேன் என்னோடய ஆம்ஸ்டர் கேஜி நான் லாஸ்ட் இயராக ஓ ஒரு ஆம்ஸ்டர் வளர்த்தேன் அது அதுவும் ஒரு பேர் ட்ராஃப் ஹேம்ஸ்டர் தான் அது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் ஸோ அது வந்து கேஜில் தான் நான் வளர்த்தேன் இப்போ வந்து நான் டூ ஆஃப் தான் வளர்க்குறேன் இப்போவும் ஆனால் ஒரு பேர் வந்து ஒயிட் விண்டர் டூ ஹேம்ஸ்டர் சொல்லுவாங்க ஸோ அது வளர்க்குறேன் அந்த பழைய கேஜிலேருந்து இந்த திங்க்லாம் எடுத்தேன் இப்போ வந்து நான் அந்த ஐனிங் ஸ்பேஸுக்கு ஆன அந்த ஒரு ஆம்ஸ்ட் எட் மாதிரி இருக்குது அது போட்டேன் அப்புறம் வாட்டர் பாட்டில் ரெண்டு போட்டேன் ஏன்னா ரெண்டு ஆம்ஸ்டர் இருக்கனால இதுக்கும் ரெண்டு போட்டேன் நான் செல்வ் டெப்லாம் ஒட்டியிருக்கேன் நான் முதல் வந்து செல்லூர் டெப்பில் ஒட்டினேன் அப்புறம் நான் வந்து கயிறு கட்டி நான் அப்படியே தொங்க விட்டுட்டேன் ஏன்னா செல்ட் இப்போ வந்து பிஞ்சிட்டு அப்படியே உழுந்துருச்சு வாட்டர் பாட்டல் அதனால் நான் கயிறு கட்டி வச்சுட்டேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா அதுக்கு அதோடய ஃபீடிங்கு ஸோ இது பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு எல்லாமே மிக்ஸ்டு இந்த இதில் வந்து கார்ன் இருக்கும் அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கும் அண்ட் தென் சம் ஃப்ரூட்ஸோட அந்த சின்ன சின்ன பீஸ் இருக்கும் அப்புறம் நிறையா இருக்கும் நிறைய நியூட்ரிஷன் கலந்த ஒரு ஃபுட்டு தான் இது மிக்சிங் மிக்ஸ்ட் ஃபுட்டு அண்ட் இது வந்து அப்படியே நம்ம ஒரு மங்கில் வச்சுருவோம் சில பேர் வந்து இந்த மங்கு வைக்காமலே அப்படியே சாப்பாடு வந்து அந்த தூள் மேலேயே கொட்டி விட்ருவாங்க அப்படியே அந்த ஹேம்ஸ்டர் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த மங்கில் வைக்காம அப்படியே தூளில் கொட்டிட்டு ஹேம்ஸ்டர் வந்து அதை எடுத்து சாப்பிடும் அது வந்து உண்மையாக செய்யவே கூடாது இந்த மாதிரி மங்கு வச்சு தான் செய்யணும் ஏன்னா அந்த மாதிரி தூளில் நீங்கள் போடும் போது அது வந்து சாப்பிட்டுட்டு அந்த தூள் மேலேயே அது வந்து யூரீனோ பூப்போ போவோம் ஸோ அந்த யூரின் பூப்பில் வந்து ரொம்ப அமோனியா கண்டென்ட் ரொம்ப இருக்கும் அமோனியா லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது மேலே ஃபுட்டு படும்போது அதே ஃபுட்டு தான் அது திரும்பி எடுத்து சாப்பிடுது ஸோ அது வந்து ரொம்ப கெட்டது அதுக்கு வந்து ஹேம்ஸ்டருக்கு வந்து டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் நான் இப்போ தான் ஃபீடிங் கொடுக்குறேன் ஃபீடிங் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ஐடிங் ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல ஸோ நீங்கள் இன்னும் சீப்பாக பண்ணணுன்னா ப்ளே பெட் ஸ்டோர்லேயே வந்து நிறைய ஐடிங் ஸ்பேஸ் விற்கிது அதுவும் போடலாம் அண்ட் நீங்களே சொந்தமாக செய்யணுன்னா செய்யலாம் அது லைக் ஐஸ்கிரீம் குச்சியை வந்து அழகாக ஒட்டி அதை ஒரு வீடு மாதிரி கூட செய்யலாம் செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா ஸோ டிஷ்யூ பேப்பரில் அந்த ஒரு அந்த வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லை சுற்றுவாள்ல அந்த ப்ரௌன் கலராக ஒன்று இருக்குல்ல நீட்டாக ஸோ அது கூட நீங்கள் அது வைக்கலாம் நீங்கள் அது வச்சிங்கன்னா இன்னும் பா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு டர்னல் மாதிரி செய்யலாம் ஸோ லைக் டர்னல் மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து வைக்கலாம் அண்ட் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த ஐயன் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஹேம்ஸ்டர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து ரொம்ப லெங்காக இருக்கிறதுனால அது போயிட்டு போய்ட்டு வரும் நல்லா ப்ளே பண்ணும் அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டேன் ஸோ ஹரிங் ஸ்பேஸ் வச்சாச்சு வாட்டர் பாட்டில் வச்சுட்டேன் அண்ட் ஃபீடிங்கும் போட்டாச்சு அண்ட் தூளும் போட்டாச்சு ஸோ எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் மேலே வந்து இந்த அக்வரியமுக்காக லீடு லீடு எடுத்து நான் மூடிடுவேன் மூணாக கூட பிரச்சனை இல்லை ஏன்னா அக்வாரியமில் வந்து எக்வரியம்ல நீங்கள் அம்ஸ்டாவில் வளர்த்தா அது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பட் நான் ஏன் லீட் போடுறேன்னா ஒரு அப்படியே லீட் போடுறேன் ஸோ என்னோட விண்டோ வாட் ஆம்ஸ்டர் கீழே இருக்க பார்த்தீங்கன்னா ஃபீமேலு மேலே அந்த ரன்னிங் உயிரில் பார்த்தீங்கன்னா அது மேலு ஸோ இது எப்படி ஜெண்டர் ஐடிங் விஷன் இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அண்ட் கே எல்லாம் செட்டாக பண்ணியாச்சு இப்போது நம்மளோட ஆம்ஸ்டரை விடுற வேலை தான் அண்ட் விட்டுட்டு மேலே வந்து லீட் போட்டால் போதும் அண்ட் இங்கே பிகினரு இப்போ தான் ஆம்ஸ்டாவ் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்வோரியமில் செட்டப் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கேஜ் கூட செட்டப் பண்ணலாம் பட் கேஜுனா செட்டப் பண்ண தேவையில்லையே நான் ஏற்கனவே ரெடிமேட்டாக வந்துடுது பட் நீங்கள் என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் கேஜை விட எக்வரியம் பெட்டரு ஏன்னா அது வந்து சில நேரத்தில் அடி போகிறது பாய்ப்புக்கு என்னோட நீங்கள் விசிபிளாக பார்க்க முடியாது எக்வோரியம்னால் அழகாக விசிபிளாக பார்க்கலாம் அண்ட் கொஞ்சம் கேஜை விட சீப் ப்ரைஸ் தான் சீப்பர்ஸ் ப்ரைஸ்லேயே கிடைக்கும் கொஞ்சம் பெரிய அக்கோரியமே நீங்கள் இந்த மாதிரி டு ஆஃபு சீரியன் வளர்க்குறீங்கன்னா சிரியன் வளர்க்குறீங்கன்னா ஒரு ஒரு சீரியன் ஹேஸ்டருக்கு மினிமம் டூ அண்ட் ஆஃப் ஃபீட் டேங்க்கு இல்லைனா த்ரீ ஃபீட் டேங்க் வேணும் நான் அக்வரியம் வளர்த்திங்கன்னா சொல்கிறேன் இதே டு ஆஃப்னால் ஒரு ஒன் பேர் டூ பேருக்கு வந்து ஒரு டூ ஃபீட் டேங்க் போதும் இந்த மாதிரி டூ ஃபீட் டேங்க்கு இதோ டூ ஃபீட் டேங்க் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கு பெல்லை பண்ணுங்க அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ செஞ்ச ஒரு டேக் ஓகே